அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, பூமியுடைய ஆழத்தில் அதாவது மைன்ஸில் ரைட் இருக்கும் பொழுது அப்போ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி முடுக்கம் வந்து எப்படி மாறும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பூமி ரைட். இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது, எவ்வளோ ஹைட்டு கம்மியாக டிங்கிற ஆழத்தில் இருக்குது. அப்போ இந்த பகுதி தான் என்ன செய்யும், ஆக்சுவலாக உள்ளே இழுக்கும் சரியா. அந்த அப்போ இந்த பகுதி ரைட் ஆறு மைனஸ் டி டயாமீட்டர் இருக்கக்கூடிய பூமியுடைய பகுதி தான். ஏன் இது இழுக்காது, இந்த பக்கம் இழுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஷோ திஸ் வே சி, ஒரு ஷெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷெல் சமமான ஷெல் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்குள்ளே எந்த பொருள் இருந்தாலும் இந்த ஷெல் இழுக்கும் இல்லையா, எப்படி இழுக்கும், சே மனசுக்கு அப்படி நேர் கோடு கோடு போட்டிங்கன்னா இந்த மேல் பகுதி எல்லாம் இந்த டைரெக்ஷனில் இழுப்பாங்க, கீழ்ப்பகுதி பூரா கீழ் நோக்கி இழுப்பாங்க ரைட். இவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, இந்த பொருளுக்கு பக்கத்தில் இருக்காங்க, இவங்க எல்லாம் தூரத்தில் இருக்காங்க. அதனால் இவங்க இழுக்கிறதும் இந்த ஃபோர்ஸும் இவங்க கீழே இழுக்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ யார் தான் காரணமாக இருப்பா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும்தான் நம்ம ஹட்ச் பண்ணி காமிக்கிற பாருங்க, அதனுடைய ஆக்சலரேஷனுக்கு இந்த பகுதி மட்டும்தான் காரணமாக இருக்கும். அப்போ இந்த பகுதியால் எவ்வளோ கிராவிட்டி நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அது நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும், ஜி டேஷ் இது நம்ம பார்த்துட்டு போ, ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயருங்கிறத பல தர பார்த்துட்டோம். இந்த எம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த வால்யூம்க்கு எம்முங்கிற மாஸ் பூமியுடைய மாஸ் இருந்துச்சுன்னா இந்த ரேடியஸ்க்கு சே ஆர்னு வச்சுக்கோங்க, ரேடியஸ்க்கு எவ்வளோ மாஸ் இருக்கும் இங்கே பண்ணிக்கிறேன் பாருங்கள், 4/3 πr³. அதாவது இந்த மாஸுக்கு ரேடியஸ் அளவுக்கு ரேடியஸ் இருக்கக்கூடிய மாஸ் பூமியுடைய மாஸுக்கு எம்முங்கிற மாஸ் இருந்துச்சுன்னா, இது பூமியுடைய மாஸ் இருந்துச்சுன்னா ஆருக்கு எவ்வளவு, அப்போ என்ன ஆகும், 4/3 π, 4/3 π கேன்சல் ஆயிரும். ஸோ சிம்பிளாக எழுதிடலாம், r³ எம்னா r³ எவ்வளவு, இந்த ஆருங்கிறது என்னது இதுதான், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் மைனஸ் டி, இது மொத்தம் ஆர், ஆரில் டியை கழிச்சு அந்த ஆர் கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ஸ்மால் எம் மீனிங் கன்சிடர் பண்ணக்கூடிய எது ஆக்சலரேஷனுக்கு காரணமாக இருக்கோ அந்த மாஸோடைய மாஸ் வந்து எம் இன்டூ ஆர்யூ மைனஸ் டி ஹோல் க்யூப் டிவைட் பை ஆர்யூ. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இதெல்லாம் பார்க்கறதாவது கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஜி டேஷில் இந்த வேல்யூலாம் தூக்கி ப்ளகின் பண்ணிடணும், பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும், இவ்வளோதான் விஷயம். ஸோ ஜிக்கு ஜி தான், ஆருக்கு ஆர் மைனஸ் டி, ஆர் ஸ்கொயருங்கிறதுனால ஆர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் ரைட். இந்த எம்முக்கு இந்த வேல்யூவை ப்ளகின் பண்ணுறோம், ஸோ எம் இன்ட்டு ஆர்யூ மைனஸ் டி டிவைட் பை ஆர்இ ஹோல் க்யூப். இவங்க இவர் அடிச்சுட்டு இவர் அடிச்சிடலாம், ஸோ ஆர்யூ மைனஸ் டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும், ஜி இன்ட்டு எம் இன்ட்டு ஆர்யூ மைனஸ் டி டிவைட் பை ஆர்இ க்யூப். ஸோ இந்த ஜிஎம் ஆர்இ ஸ்கொயரை தனியாக எடுத்துடலாம், அப்போ இந்த ஆர்இ மட்டும் உங்களுக்கு உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ என்னாகும், ஆர்இ பை ஆர்இ 1 மைனஸ் டி பை ஆர்இ, இது ரிலேஷன் கிடச்சிடும். ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் இங்கிறது நமக்கு பல தடவை படித்த பாடம், அதுதான் ஜி ரைட். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி டிவைட் பை ஆர்இ. அப்போ டிங்கிற ஆழத்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி டேஷ் எவ்வளோ இருக்குன்னா ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி டிவைட் பை ஆர்இ இருக்கும். சப்போஸ் டெப்த்து 0 இருந்தால் இந்த கேன்சல், இந்த டேம் கேன்சல் ஆயிரும், ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி சர்ஃபேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் விஷயம் தான் நினைக்கிறேன், ரொம்ப பயங்கர நுட்பமான விஷயம் இல்லை, அதனால் எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் சரியா.